ஓம் தத் புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயாத் ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை இருக்கிற உங்களுக்கு குலதை வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி துவிதிகை காலை ஆறு மணி ஐம்பத்தாறு நிமிடங்களுக்கு பின்பு திருதியை நட்சத்திரம் அசுபதி பிற்பகல் பனிரெண்டு மணி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு பரணி நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யமகண்ட மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சித்திரை வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் சாஸ்திரப்படி பிறப்பு எண் நான்கு விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் மேசராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால துணிவாக செயல்பட வேண்டிய நாளாகவும் துன்பங்களை துரத்தை அடிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையுது சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு மங்கள யோகம் இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் தாண்டவமாடும் குதூகளும் மிகுதியாகும் சுபகாரியங்கள் அரங்கேறும் தடைபட்ட சுபகாரியங்கள் நடந்தரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை மனசில் வச்சுக்கிறது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீதாலட்சுமி அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் பாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எம் ரிஷபராசியைச் சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள் பொதுவாகவே கடந்த காலங்களில் வந்து ஏதோ உதவியோ அல்லது பதவியோ எதிர்பார்த்து அது கிடைக்காமதுன்னு வைங்களேன் இன்றைக்கி வந்து நீங்கள் யாரை உதவி உதவி கேட்கலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த உதவி கேட்கிற நபரை உடனே சந்திக்கக்கூடிய கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது குடும்பத்தில் வந்து பிள்ளைகள் மூலமாக இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் ஓரளவு குறையும் ஒரு சில குடும்பத்தில் பிள்ளைகள் மூலமாக அவமானம் வரக்கூடிய சூழல் இருந்தால் கூட அந்த அவமானங்கள் விலகக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நேசிக்க யாரும் இல்லாத போது யோசிக்க வைப்பதுதான் வாழ்க்கை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இந்த வழிபாட்டு தெய்வம் ராமலிங்கேஸ்வரர் அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் பாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் எம் மிதன ராசியை சேர்ந்த பாக்கியவன்களுக்கு எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய யதார்த்தமான நாள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது இருந்தாலும் ராசி அதிபதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் இருந்துகிட்டு இருக்கும் அல்லது தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய இடையூறுகள் தானாக விலகும் கடன் சம்பந்தப்பட்ட வகையில் குறையக்கூடிய அந்த கடன் தொல்லைகள் விலகக்கூடிய அல்லது குறையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சோதிக்கிறது யாராக இருந்தாலும் சாதிக்கிறதுல உறுதியாக இருக்கிறது நல்லது இன்றைய வழிபாடு தெய்வம் ராஜராஜேஸ்வரி அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ ஆர் கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தன்னம்பிக்கையும் தகுதியும் மிகுதியாகக் கூடிய நல்ல நாள் ராசி அதிபதி சந்திர பகவான் பூமிகாரகன் செவ்வாயோடு சேர்ந்து சந்திரமங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் தகப்பனார் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் அதிகரிக்கும் பிதா வழி உறவுகள் மூலமாக பெருமைகளும் தாயார் வழி உறவுகள் மூலமாக தகுதிகளும் அதிகரிக்கும் பொதுவாகவே பூமி சம்பந்தப்பட்ட வாங்குதல் விற்பதல் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகள் விலகி அதில் வருமானங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சியில் தளர்ச்சி ஏற்பட்டாலும் முயற்சிப்பதில் உறுதியோடு இருப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் தண்டுமாரியம்மன் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் சில்வர்கரே கரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி யூ சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மலையளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள் ஜென்ம ராசியில் சுக்கர பகவானும் சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சனி பகவான் சத்ரு ஆட்சி பெற்றிருக்கிறது பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் செவ்வாய் ம செவ்வாய் பகவானும் சேர்ந்து சந்திரமங்கல யோத்தது இருக்கிறது அற்புதமான சிறப்பு தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய இடையூறுகள் விலகும் தொழில் ரீதியான வகையில் வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பொழிவோடு அமையும் அந்த முயற்சிகள் பலிதமாகும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்களுக்கு இருந்த தடை தாமதங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய எப்போதுமே உச்சத்தை நினைச்சு செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலாஞ்சனேயர் அதிர்ஷ்டன் ஆறு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஐ கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய அருமையான நாள் கடந்த காலங்களில் எவ்வளவுதான் வறுமையாக இருந்தாலும் உங்களுடைய கடின உழைப்புக்கு தகுந்த பெருமைகள் இன்றைய நாளில் உதயமாகும் ஒரு சில பேருக்கு இன்றைய நாளிலேயே அமையும் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால அண்ணன் தம்பி ஒற்றுமைகள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சமாதானமும் சந்தோஷமும் அதிகரிக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும் நலிந்த அல்லது சரிந்த தொழில் கூட வளர்ந்து வரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கைங்கிறது சில பேருக்கு பயணமாகவும் சில பேருக்கு பந்தயம் அமைஞ்சு விடுகிறது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாந்தீஸ்வரர் அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஒய் துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நிம்மதிகள் பெருகக்கூடிய நிலையான நாள் எந்த விஷயம் எடுத்தாலும் அதில் வந்து நிம்மதி இருக்கணும் இல்லையா மனசுக்கு மகிழ்ச்சி இருக்கணும் இல்லையா எடுத்தோம் கவிழ்த்தோன்னு ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறத விட அதில் நிம்மதியும் சந்தோஷமும் யதார்த்தமும் இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் மன மகிழ்ச்சி இருந்துகிட்டு மன நிம்மதி மட்டுமல்ல குடும்பத்திற்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான நிதியும் இந்த நாளில் அதிகரிக்கும் பொதுவாகவே இருக்கிற தொழிலை மாற்றி செய்கிறது இருக்கிற தொழிலில் சூட்சிமத்தை வெளிப்படுத்துறது இருக்கிற தொழிலில் புதிய புதிய செயல்பாடுகளை ஏ ஏற்படுத்துறது இந்த மாதிரியான இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த நல்ல உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வெற்றியால் கிடைக்கும் பாராட்டை விட தோல்வியால் கிடைக்கும் பாடங்கள் சிறந்தது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்ம தேவதை அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நாட்டையும் வீட்டையும் நடுநிலையோடு நேசிக்கக்கூடிய நல்ல நாள் பொதுவாக நம்ம குடும்பம் நல்லா இருந்தால் போதும் சில பேர் நினைப்போம் பொது வாழ்க்கையில் உள்ளவங்க வந்து நாடு நல்லா இருந்தால் போதும்னு நினைப்பாங்க இந்த மாதிரி இருவேறு இடைகளில் இருந்து தன்னுடைய குடும்பத்தையும் கவனித்து வீ அதாவது வீட்டையும் நாட்டையும் கவனிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாளில் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் அதற்கான மனப்பாங்கு இருக்கோம் அரிசி மில் அதாவது ரைஸ் மில் வச்சுருக்கிறவங்க வெங்காயம் சம்பந்தப்பட்ட தானியம் விற்பனை செய்கிறவங்க வெங்காயம் சம்பந்தப்பட்ட அந்த பொருட்களை வந்து விற்பனை செய்கிறவங்க காய்கறி சம்மந்தப்பட்ட பொருள் விற்பனை செய்யறவங்க வெஜிடபிள் மட்டுமல்லாது ஜூஸ் பல ஜூஸ் கடை வச்சுக்கிறவங்க பல காய்கறிகள் பழங்கள் விற்பனை செய்யறவங்க இவங்களுக்கு வந்து திடீர் வருமானங்களும் அல்லது புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த நாளில் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஆசையே இல்லாத முயற்சியும் முயற்சியே இல்லாத ஆசையும் பயம் தராது என்பதை உறுதி உறுதியோடு புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அந்த லட்சுமி அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஐ தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புக்கள் மூலமாகவே சிறப்புகள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள் பொதுவாகவே எதிர்ப்பு அப்படின்னாலே சிரமம் இருந்துகிட்ருக்கும் தேவையில்லாத பயம் இருந்துகிட்டு இருக்கும் தேவையில்லாத கஷ்டம் வந்துகிட்டு இருக்கும் தேவையில்லாத அதாவது நமக்கு வந்து வருமான குறைவுகள் இருந்துகிட்டு இருக்கும் தேவையில்லாத பதத்தம் வந்துகிட்டு இருக்கும் ஆனால் அந்த எதிர்ப்புகள் மூலமாகவே பாராட்டு கிடைக்கக்கூடியது வரவு கிடைக்கக்கூடியது தொழில் அமையக்கூடியது பகட்டான வாழ்வு வாழ்ந்து காட்டணுங்கிற ஒரு எண்ணம் ஒரு லட்சியம் உருவாகக்கூடியது இன்றைய நாளில் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விடிய விடிய உழைக்கிறத விட முடிகிற வரை முயற்சி செய்கிறது வழிபாட்டு தெய்வம் ஐந்து அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ ராசியை சேர்ந்த பாக்கியவன்களுக்கு மாதா பிதாவால் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் பொதுவாக மனசில் வந்து எடுக்கிற முயற்சிக்கு தாயாரோ தந்தையாரோ ஆசீர்வாதம் வந்தது அப்படின்னாலோ அவங்க ஆசீர்வாதம் கொடுத்தது அப்படின்னாலோ அவங்க வந்து பின்னாடி நின்று உங்களுக்கு வந்து கை கொடுத்து உதவக்கூடிய ஆறுதல் வார்த்தை சொல்கிறது அப்படின்னாலோ அதில் வந்து மிகப்பெரிய மேன்மையை சந்திக்க முடியும் மேன்மை அப்படிங்கிறது வந்து அந்த மேன்மையிலிருந்து குன்றாமல் அதை நழுவாமல் மிகப்பெரிய மேன்மையை சந்திக்கக்கூடிய அடிப்படையான ஒரு அம்சங்கள் இன்றைய நாளில் ஆரம்பமாகும் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால அடமானம் வச்ச தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பாக்கிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால பிதாவுடைய உடல்நிலையில் வந்து எவ்வளவு மருத்துவ செலவுகள் இருந்தாலும் அந்த மருத்துவ செலவுகள் ஓர அளவு குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்டதையெல்லாம் நம்புவதை விட கடவுளை நம்புறது நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிருஷ்டி கணபதி அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ ஏ கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொறாமை மூலமாகவே பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள் அதாவது அக்கம் பக்கத்தில் தொழில் ரீதியான வகையில் ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன போட்டி அல்லது பொறாமைகள் இருந்துகிட்டு இருக்கலாம் ஆனால் அந்த பொறாமைகள் மூலமாகவே உங்களுக்கு வந்து பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் குடியிருக்கிறவங்க மத்தியில் வந்து நல்ல ஒப்புதல் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு சீரான நட்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் தூரத்து சொந்தங்கள் மூலமாக பெண் எடுக்கக்கூடிய பெண் கிடைக்கக்கூடிய வரன் அமையக்கூடிய தன் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அத் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றி எளிதானதல்ல தோல்வி என்பது நிலையானதல்ல என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சொர்க்கநாதர் சுவாமி அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் இளம்பச்சை பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் விலகக்கூடிய அப்பட்டமான நாள் எந்த மாதிரியான இடர்பாடுகள் இருந்தால் கூட அந்த இடர்பாடுகளில் இருந்து ஓரளவு வெளிவரக்கூடிய அந்த இடர்பாடுகள் வந்து தவிர்க்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் எவ்வளவு இன்னல்கள் இருந்தால் கூட அந்த இன்னல்களை மின்னல்கள் போல கலைந்தெடுக்கக்கூடிய பாக்கியங்களும் அதற்கான வலிமையும் இன்றைய நாளில் உங்களுக்கு அதிகரிக்கும் உறவகாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி கமிஷன் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் துறையாக இருந்தாலும் சரி அனைத்து வகையிலும் நினைத்த சம்பாத்தியத்தை சாதித்து காட்டக்கூடிய சம்பாத்தியத்தை எடுக்கக்கூடிய வருமானத்தை வந்து ஈடு செய்து காட்டக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் துக்கத்தில் இருந்தாலும் தூக்கத்தில் இருந்தாலும் ஊக்கத்தை விடாமல் இருக்கிறது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மஞ்சுநாத சுவாமி அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே சி நெஞ்சுக்கிணிய நேயர்களை கோச்சார ரீதியான அமைப்புக்களை கொண்டு தினசரி ராசி பலன்கள் அதாவது பனிரெண்டு ராசிகளுக்கான பொதுவான பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த ஜனனகால ஜாதகத்தில் ராசி அம்சம் நவாம்சம் திரேகானம் சத்யாம்சம் அம்சம் திரிசாம்சம் நிலைகளை கவனிக்கும் பொழுது நீங்களுடைய நீங்கள் பிறந்த தேதி திதி கரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆழமாக கவனிக்கும் பொழுது உங்களுக்கான உண்மையான யோகத்தை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து ஆறுதலாகவும் அமைதியாகவும் எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்